மத்தவங்க விவகாரத்துல எப்படின்னு தெரியல, ஆனா ஜிவி சைந்தவி விஷயத்துல இது உண்மைதான். குக்வித் கோமாளி இர்ஃபானுக்கு என்ன குழந்தை பிறக்க போதுங்கறத முன்னாடியே அறிவிச்சிருக்காரா? தப்பா தொடுவாங்க, செம்ம டார்ச்சரா இருக்கும், அதனாலதான் எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன அனிகா. தென்னிந்திய சினிமா இயக்குநர்கள் அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிருக்காரு கஜினி பட வில்லன். இந்த ஒரு நாலு விஷயத்தை தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். தான் காதலித்த கணவர் ஜிவி பிரகாஷ பிரிஞ்சிட்டாலும் எங்களுடைய நட்பு அப்படியே தொடரும் அப்படின்னு சைந்தவி தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு ரசிகர்களும் பேசிட்டு வந்திருக்காங்க. விவாகரத்து முடிவு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறமா தான் எடுத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் பெரிய இவங்கதான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர சமூக வலைத்தளங்கள்ல திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். இதை பார்த்த சைந்தவியோ, எங்களுடைய பிரிவுக்கு வெளியாட்கள் யாருமே காரணம் கிடையாது, நானும் ஜிவி பிரகாஷும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து 24 வருஷமா நட்பா இருந்திருக்கோம், விவாகரத்தை அறிவிச்சிருந்தாலும் இனி நாங்க நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சைந்தவி ஜிவி பிரகாஷ் விஷயத்துல அது வெறும் பேச்சு இல்ல, உண்மைதான். நட்பா இருப்போன்னு சைந்தவி ட்வீட் பண்ண அதே வேகத்துல பதிலும் கொடுத்திருக்காரு ஜிவி பிரகாஷ். தங்களுடைய பிரிவை அறிவிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துல இருந்தே கடைசி வரைக்கும் இவங்களுடைய நட்பு தொடரும் அப்படிங்கறது தெளிவா தெரியுது. இதுல ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு ஜோடியுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பிரிவை அறிவிச்ச கையோட தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து ஜிவி பிரகாஷின் புகைப்படங்களை சைந்தவி நீக்கவும் கிடையாது. காதலையும் தாண்டிய நட்பு இவங்களுடைய உறவுக்கு பாலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரசிகர்களா. ஒரு பிரிவு எந்த அளவுக்கு இமோஷனல கிரியேட் பண்ணுமோ ஒரு வரவும் கிரியேட் பண்ணும். ஒரு தாய் கன்சீவா இருக்கக்கூடிய விஷயத்த ரிவீல் பண்ணும்போது ஏற்படும். தனக்கு பிறக்க போகக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படிங்கறத துபாய் போய் கண்டுபிடிச்சு ஒரு பார்ட்டி வச்சு அதன் மூலமா ரிவீல் பண்ணிருக்காரு யூடியூபரும் குக்வித் கோமாளியோடைய கண்டெஸ்டன்டுமான இர்ஃபான். பொதுவா குழந்தையோட ஜெண்டர் பத்தி அறிவிக்கிறது நம்ம நாட்டுல சட்டத்துக்கு புறமான ஒரு செயல், அதனாலதான் துபாய் போய் தனக்கு என்ன குழந்தை அப்படின்னு பார்த்து அதை ரிவீல் பண்றதுக்கு ஒரு பார்ட்டியும் நடத்திருக்காரு. இர்ஃபானுக்கு பெண் குழந்தை மேல ஆசை, ஆனா அவங்களுடைய வைஃப் ஆலியாக்கு ஆண் குழந்தை மேல ஆசை. பலூனை சுடக்கூடிய ஒரு போட்டி வச்சு யார் வின் பண்றாங்களோ அவங்களோட ஆசைதான் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல இர்ஃபான் தான் வின் பண்றாரு. அதுக்கேத்த மாதிரி டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு கண் கலங்கி அந்த நிமிஷம் பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறாரு நம்ம இர்ஃபான். அவருக்கு கூடிய சீக்கிரமே ஒரு அழகான குட்டி தேவதை பிறக்க போறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உறவினர்களும் ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சினி சமூகம் சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். குழந்தை நட்சத்திரமா சினிமால அறிமுகமாகி இப்ப ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன அனிகா. இப்ப பிடி சார் அப்படிங்கிற படத்துல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல இவங்க நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி சொல்லிருக்கக்கூடிய அனிகா, பஸ்ல போகும்போது பெண்களை தப்பா தொடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, தினம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு இது மாதிரி நடந்தது கிடையாது, ஏன்னா நான் எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பேன், அம்மா கூட தான் போவேன். கண்டிப்பா இது விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இதுல நான் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அனிகா. இது ஒரு பக்கம் இருக்க, என்னப்பா கஜினி பட வில்லன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு பல பேருக்கும் இந்த விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. தமிழ்ல கஜினி படம் மூலமா வில்லனா அறிமுகமானவர் தான் பிரதீப் ராவத். சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில இவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, பாலிவுட விட தென்னிந்திய சினிமாக்கள்ல அதிக சம்பளம் தருவாங்க, ஆனாலும் தென்னிந்திய இயக்குநர்கள் அகங்காரம் பிடிச்சவங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. வடக்குல 100,000 ரூபாய் சம்பளம் தந்தாங்கன்னா தெற்குல 3 லட்சம் வரைக்கும், அதாவது 3 மடங்கு அதிகமா சம்பளம் தருவாங்க, ஆனா தென்னிந்திய இயக்குநர்கள் ஈகோ பிடிச்சவங்க, அவங்க பக்கத்துல அண்டை விடவே மாட்டாங்க, 5 அடி இடைவெளி விட்டுதான் நம்ம நிக்கணும் அப்படின்னு அவர் அந்த பேட்டியில சொல்லிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சர்ச்சையை கிளப்பிருக்கு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அதே பேட்டியில பாலிவுட விட தமிழ் மற்றும் தெலுங்கு போன்ற தென்னிந்திய திரைப்படங்கள் தான் தன்னை வாழ வச்சதாகவும் சொல்லிருக்காரு.